நவராத்திரினாலே கொலு தான், கொலுனாலே அழகழகான பொம்மைகள் தான். அழகான பொம்மைகள் தரமானதாகவும் குறைஞ்ச விலையில எங்க கிடைக்கும்னு தானே தேடுறீங்க? அங்க எங்கன்னு தேடி அலைய வேண்டாம், myangadi.com விசிட் பண்ணுங்க. கொலு பொம்மைகள் மட்டும் இல்லைங்க, இவங்க தரமான தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் அற்புதமா தரமா குறைஞ்ச விலையில கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு www.myangadi.com விசிட் பண்ணுங்க. இவங்களுடைய முழு விவரங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தீவாரி கல்யாண உற்சவம் వెంకటేశాయ వెంకటాత్రి సమస్తానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో నభూతో న భవిష్యతి. అంబర్గళే, తిరుమలయ్యప్పనుడే తిరుకళ్యాణ మహోత్సవం ఆన్లైన్ మూలమాగ నడతపట్టు వరుగ్రది. పెరుమాళ్ ఎడుత్త 10 అవతారంగళం ఒవ్వొరుకుం ఒరు సిరప్పు మిక్కవై. அப்படி எடுத்த 10 அவதாரங்களுள் நரசிம்ம அவதாரமும் ஒன்று. சஹசிரநாமம் என்பது யாரை குறிக்கிறது என்றால் விஸ்வம் விஷ்ணு என்கின்ற என்று சொல்லிக்கொண்டே போனதால் நரசிம்மன் இடத்தில்தான் போய் சேரும். அப்படியாக ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பான பெயர்களை கொண்டவன் அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான். அவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் ஆன்லைன் மூலமாக சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் அது அந்த பகவானுக்காக நாம் செய்கின்ற சேவையாக கைங்கரியமாக கருதப்படுகிறது. இப்படி வைகானச ஆகம விதிமுறைப்படி ஆரம்பமாக உள்ளது. பகவானை சேவிக்கிறோம், அவனுடைய கருணா கடாட்சத்தை நாம் பெறலாம். யோகோ யோகோ விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரா நாரசிம்மவப்பு ஸ்ரீமான் கேசவா புருஷோத்தமா என்று அந்த பகவானை சேவிக்கிறோம். அகோபலத்திலே நரசிம்மனுக்கு மாலோலன் என்ற பெயரும் மகாலட்சுமி அவன் மடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி சேர்த்து அவளை ஆலிங்கனம் பண்ணிய நிலையிலே அவன் இருக்கிறான். இன்று அந்த நரசிம்மரை பற்றி சற்று சேவிக்க கைங்கரியத்திலே தோன்றுகிறது. இதோ விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனம் ஆரம்பமாகிறது. பகவன் ஜாத்வா பகவத் கர்ம கரிஷ்யாமி தத் பகவான் அனுமன்யதாம் இதம் பிரம்ம புனிமஹே பிரம்மா புனாது ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விக்ரனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாராயணம் சகபலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மமகுரும் நிகமாகமேந்திரம் பிருகுமரீச்சத்ரிகாஸ்யப முகான் முனீந்திரான் சர்வானம் குலகுருன் பிரணமாமி மூர்த்தனா யஸ்யத்வரத வக்ராத்யஹ பாரிஷத்யஹ பரிஷதம் விக்னம் நிக்னந்தி சதம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே சுக்லாம் வரதரம் திஷ்டும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தே ததேவ லக்னம் சுதிரம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி பதே தே கிருகம் ஸ்மராமி ஸ்ரீ விஷ்ணும் ஸ்ரீ மஹீயுக்தம் சாந்தம் சேஷம் கிருஹாதிபம் சுதர்சனாத்யாயுதானி சமஸ்தாரி நமாம்யம் ஸ்ரீயாசமேத ஸ்ரீ பரமஹம்சஸ்வரூபிணே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவே மகதே நமோஸ்து. ஏவம் குரு பரம்பராம் தியாத்வா பராணானாய ஓம் பூஹோ அத்ய பூர்வோக்தியேவங்கிற விசேஷ விஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதோ அஸ்ய தேவதேவஸ்ய பகவதோ நாராயணஸ்ய திருப்பதிஹி புருஷோத்தமஸ்ய
ಶ್ರೀಮತ್ ಅಖಿಲಾಂಡ ಕೋಟಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ಶ್ರೀ ಶೇಷಾಚಲ ನಿವಾಸಿನ ಶ್ರೀ ಭೂಮಿ ನಿಲಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಸ್ವಾಮಿನ ಸರ್ವಲೋಕಹಿತಾರ್ಥಂ ವೈವಾಹ ಮತ್ಸವೇ ಆಧಾರ ಕರ್ಮ ಕರಿಷ್ಯಮಃ ಸದ್ಯೋಂ ಕುರಾರ್ಪಣ ಕರ್ಮ ಕರಿಷ್ಯಮಃ ಪ್ರತಿಸರ ಬಂಧ ದೇವತಾರಾಧನ ಕರ್ಮ ಕರಿಷ್ಯಮಃ ಆಗಾರ ಕರ್ಮ ಕರಿಷ್ಯಮಃ ಮಂಡಪ ಶುದ್ಧ್ಯರ್ಥಂ ಶಾಲಾ ಶುದ್ಧ್ಯರ್ಥಂ ಸರ್ವೋಪಮ ಶುದ್ಧ್ಯರ್ಥಂ ಬುದ್ಧ್ಯರ್ಥಂ ಶಾಂತ್ಯರ್ಥಂ ಅಭಿಜಾತಂಚ ಸುಪುಣ್ಯಹಂ ಕರಿಷ್ಯೇ ಆಧೌ ಕಲಿಸಾರಾಧನ ಕರಿಷ್ಯೇ ಧಾರಾ ಸುಸುಪ್ತ ಸುಚಮಾನ ಶೇಷೋ ಸರಸ್ವತಿಸ್ಯ ಪರಿಪೂರಿತೇಷೋ ಅಪೋಭಿ ಗುರುಣನ್ ಪ್ರತಿಪಾದಯಿಷ್ಯೇ ಗುರೋಮಿ ದತ್ತಾಗಂ ಸುಚರಕಂ ಸುಧರ್ಮ ಇದಮಾ ಪಶ್ಚಿಮಾ ಶಿವತಮಾ ಶಾಂತಾ ಶಾಂತತಮಾ ಶುಭಾ ಶುಭತಮಾ ಪೂತಾ ಪೂತತಮಾ ಪುಣ್ಯಾ ಪುಣ್ಯತಮಾ ಮೇಧ್ಯ ಮೇಧ್ಯತಮಾ ಅಮೃತ ಅಮೃತರಸಾಃ ಪೂತಾ ಬ್ರಹ್ಮ ಪವಿತ್ರೇಣ ಪೂತಾ ಸೂರ್ಯಸ್ಯ ರಶ್ಮಿಭಿಃ ಪುಷ್ಪಾದಿಭಿಃ ಸರ್ವತೀರ್ಥಜಲಮಭ್ಯರ್ಚ ಸರ್ವತೀರ್ಥಜಲಂ ಪುಣ್ಯಂ ಪಾವನಂ ಸರ್ವಕಾಲಂ ವಿಷ್ಣುಪಾದೋದ್ಭವ ಶುದ್ಧಂ ಸರ್ವಮಂಗಲದಾಯಿನ ಬ್ರಹ್ಮಣಾ ಸಂವೃತಂ ಯಚ್ಚ ಮಂತ್ರಪೂತಂ ಸುಭಾವಹಂ ಕಾವೇರಿ ತುಂಗಭದ್ರಾ ಚ ಕುಷ್ಠವೇಣಿ ಚ ಗೌತಮೀ ಭಾಗೀರಥೀತಿ ವಿಖ್ಯಾತಃ ಪಂಚಾಂಗ ಪ್ರಕೀರ್ತಿತಃ ಓಂ ಏತೇ ಶತಂ ವರುಣಯೇ ಸಹಸ್ರಂ ಯಜ್ಞಃ ಪಾಶಾವಿತಃ ಪುತ್ರಾ ತೇಭ್ಯೋನಿಂದ್ರ ಸವಿತೋತ ವಿಷ್ಣುರ್ವಿಶ್ವೇ ದೇವಾಮಂಚಂತು ಮರುತಸ್ವಸ್ತಿ ಕರಗೆ ಪಾಂಚಭೌತಿಕಮಾವಾಹಿನಿ ಜಲೇ ಸರ್ವತೀರ್ಥಲಮಾವಾಹಿನಿ ಕುಂಭೇ ಓಂ ಭೂ ವರುಣಮಾವಾಹಿನಿ ಓಂ ಭೋಃ ಪ್ರಚಿತ ಸಮಾವಾಹಿನಿ ಓಂ ಸುಮ ರಕ್ತಾಂ ತಲಮಾವಾಹಿನಿ ಓಂ ಪೂರ್ವ ಸ್ವಯದ ಸ್ಮೃತಿಮಾವಾಹಿನಿ ವರುಣಸ್ಯ ಇದಮಾಸರಂ ವೃಣಾಯ ಮಹಾಪಾದ್ಯಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಅರ್ಘ್ಯಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಆಚಮನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಪುಷ್ಪಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಧೂಪದೀಪಾರ್ಧಂ ಅಕ್ಷತಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಗುಡೋಪಹಾರಂ ನಿವೇದಯಾಮಿ ಪಾನೀಯಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ತದಕ್ಷಣಾಕಂ ತಾಂಬೂಲಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಗುರುನಾಯ್ ಮಹಾ ಸುಪ್ರೇತೋ ಸುಪ್ರಸನ್ನ ವರದೋ ಭವತು ನಿರ್ವಿಘ್ನೇನ ಪರಿಸಮಾಪ್ತ್ಯರ್ಥಂ ವಿಶ್ವಕ್ಸೇನಾರಾಧನಂ ಕೃಷೇ ಓಂ ವಿಶ್ವಕ್ಸೇನಂ ಚತುರ್ಬಾಹಂ ಶಂಖಚಕ್ರ ಸಮನ್ವಿತಂ ವಿಜಯಾಪತಿಂ ಶೃಂಗಗೇತುಂ ಸುಪುಷ್ಪರಥವಾಹನಂ ಪೂರ್ವಾಷಾಢೋದ್ಭವಂ ದೇವಂ ದಕ್ಷಿಣಾ ಮುಖಮರ್ಚಯೇತ್ ಓಂ ಆಗ್ನೇಯೋ ಯಸ್ಮಾದ್ವಿಜಮಹೇತ್ವಾ ವಿಶ್ವೇ ಸದಾ ತ್ವಂ ಮಹಿತೋನುಶಂಭೋ ವೈರಾಜಂತ್ಯ ಸುಹೃತ ನಿದತ್ತಾಂ ಪದ್ಮಾಕಾರ ಮಂಡಲೇ ಓಂ ಭೂ ವಿಶ್ವಕ್ಸೇನಮಾವಾಹಮಿ ಓಂ ಭುವಃ ಶಾಂತಮಾವಾಹಮಿ ಓಂ ಸುವಃ ರಮಾವಾಹಮಿ ಓಂ ಭೂರ್ಭುವಃ ವಸುವಾಹಮಿ ತಮಾವಾಹಮಿ ನಿತ್ಯ ಅನಪಾಯ ರಮಾವಾಹಮಿ ಜಯಮಾವಾಹಮಿ ಸೂತ್ರಪತಿ ಜಯಾಸಮಿತ್ರಿ ವಿಶ್ವಕ್ಸೇನಸ್ಯ ಇದಮಾಸರಂ ಸೂತ್ರಪತಿ ಜಯಾಸಮಿತ್ರಿ ವಿಶ್ವಕ್ಸೇನ ಮಹಾಪಾದ್ಯಂ ಸೌರ್ಪ್ಯಾಮಿ ಅರ್ಘ್ಯಂ ಸೌರ್ಪ್ಯಾಮಿ ಆಚಮನಂ ಸೌರ್ಪ್ಯಾಮಿ ಪುಷ್ಪಂ ಸೌರ್ಪ್ಯಾಮಿ ದೋಪದೀಪಾರ್ಧಂ ಅಕ್ಷತಂ ಸೌರ್ಪ್ಯಾಮಿ ಗುಡೋಪಹಾರಂ ನಿವೇದಯಾಮಿ ಪಾನೀಯಂ ಸೌರ್ಪ್ಯಾಮಿ ಸದಕ್ಷಣಾಕಂ ತಾಂಬೂಲಂ ಸೌರ್ಪ್ಯಾಮಿ ಸೂತ್ರಪತಿ ಜಯಾಸಮಿತ್ರಿ ವಿಶ್ವಕ್ಸೇನ ಮಹಾ ಸುಪ್ರೇತೋ ಸುಪ್ರಸನ್ನವರ್ದೋ ಭವತು ಸರ್ವಲೋಕಿತಾರ್ಥಂ ವೈವಾಹಮತ್ಸವೇ ಕರ್ಮ ಸಾಫಲ್ಯಾರ್ಥಂ ಭವದ್ಭಿರನುಜ್ಞಾತ ಸುಪುಣ್ಯಹಂ ವಾಚಯಿಷ್ಯೇ ವಾಚ್ಯತಾಂ ಸುಪುಣ್ಯಹಂ ಕರೋಮಿ ಕುರುಷ್ವ ಸ್ವಸ್ತಿ ಸುಪ್ರೋಕ್ಷಿತಮಸ್ತು ಅಸ್ತು ಪ್ರಜಾಪತಿ ಪ್ರಿಯತಾಂ ಪ್ರಿಯತಾಂ ಪ್ರಜಾಪತಿಃ ಶಾಮ್ಯಂತು ಘೋರಾಣಿ ಶಾಮ್ಯಂತು ಪಾಪಾನಿ ಶಾಮ್ಯಂತು ಈತಯಃ ಶುಭಾನಿ ವರ್ಧಂತಾ ವರ್ಧಂತಾಂ ಶುಭಾನಿ ಶಾಮ್ಯಂತು ಘೋರಾಣಿ ಶಾಮ್ಯಂತು ಪಾಪಾನಿ ಶಾಮ್ಯಂತು ಈತಯಃ ಶುಭಾನಿ ವರ್ಧಂತಾ ವರ್ಧಂತಾಂ ಶುಭಾನಿ ಶಾಮ್ಯಂತು ಘೋರಾಣಿ ಶಾಮ್ಯಂತು ಪಾಪಾನಿ ಶಾಮ್ಯಂತು ಈತಯಃ ಶುಭಾನಿ ವರ್ಧಂತಾ ವರ್ಧಂತಾಂ ಶುಭಾನಿ ಅಥೋ ದೇವ ಅವಂತನೋ ಯಥೋ ವಿಷ್ಣುರ್ವಿಚಕ್ರಮೇ ಪೃಥಿವ್ಯಾ ಸಪ್ತದಾಮಭಿ ಇದಂ ವಿಷ್ಣುರ್ವಿಚಕ್ರಮೇ ತ್ರೇಧಾ ನಿತದೇವದಂ ಸಮೂಢಮಸ್ಯ ಪಾಗುಂ ಶ್ರೀ ತ್ರೀಣಿ ಪದ ವಿಚಕ್ರಮೇ ವಿಷ್ಣುರ್ಗೋಪ ಅದಾಭ್ಯ ತಥೋ ಧರ್ಮಾಣಿ ಧಾರಯಣ್ ವಿಷ್ಣೋ ಕರ್ಮಾಣಿ ಪಶ್ಯತ ಯಥೋ ಅಮೃತಾನಿ ಪಸ್ವತಿ ಇಂದ್ರಸಿ ಜುಸಖಾ ತದ್ವಿಷ್ಣೋ ಪರಮಂ ಪದಕಂ ಸದಾ ಪಶ್ಯಂತಿ ಸೂರಯಃ ದಿವಿ ವಚ ಕ್ಷುರಾತತಂ ತದ್ವಿಪ್ರಾಸೋ ವಿಪಣ್ಯವೋ ಜಾಗ್ರವಾಗಂ ಸಸ್ಯಮಿಂಧತೆ ವಿಷ್ಣೋರ್ಯತ್ ಪರಮಂ ಪದಂ ತ್ರಿವಿನೋದಾ ತ್ರಿವಿಣ ಸಸ್ಫುರಸ್ಯ ತ್ರಿವಿನೋದಾ ಸನರಸ್ಯ ಪ್ರಂಶದ ತ್ರಿವಿನೋದಾ ವೀರಮತಿ ವಿಷಣ್ಣೋ ತ್ರಿವಿನೋದಾ ರಾಸತೆ ದೀರ್ಘಮಾಯು ಸವಿತಾ ಪಶ್ಚಾತ್ತ ಸವಿತಾ ಪುರಸ್ತ ಸವಿತೋತ್ತರಾತ್ತ ಸವಿತಾ ಧರಾತ್ತಾತ್ ಸವಿತಾ ನಃ ಸುಮತು ಸರ್ವತಾ ಆತಿಂ ಸವಿತಾ ನೋ ರಸ ದೀರ್ಘಮಾಯು ನಮೋ ನಮೋ ಭವತಿ ಜಾಯಮಾನೋನ್ನಾಂ ಕೇತು ವೃಷಸಾ ಮೇತ್ಯಗ್ರೇ ಭಾಗಂ ದೇವೇಭ್ಯೋ ವಿದಧಾಧ್ಯಾಯಿನ್ ಪ್ರಚಂದ್ರಮಾಸ ದೀರ್ಘಮಾಯು ಅತಿದಿರ್ಜ್ಯೋರತಿರಂತರಕ್ಷಮಿತಿರ್ಮಾತಾ ಸ ಪಿತಾ ಸ ಪುತ್ರ ವಿಶ್ವೇ ದೇವತೆ ಪಂಚತಿರಂಜಾತಿಮತ್ಯಜನಿತ್ವಂ ಸರ್ವೇ ದೇವಾಃ ಪ್ರಿಯಂತಾಂ ಓಂ ಪುಣ್ಯಾಹಮಸ್ತ್ವಂ ಯತ್ ಪುಣ್ಯಂ ನಕ್ಷತ್ರಂ ತದ್ಭಟ್ ಕುರ್ವೇತೋಪವಿಶಂ ಯದಾ ವೈ ಸೂರ್ಯ ಉದೇತಿ ಅತ ನಕ್ಷತ್ರಂ ಐತಿ ಸೂರ್ಯ ಗಚ್ಚೇತ್ ಯತ್ರ ಜಗನ್ನಂ ಪಶ್ಯೇತ್ ತಾವತಿ ಕುರ್ವೇ ಯತ್ಕಾರಿ ಸ್ಯಾತ್ ಪುಣ್ಯಃ ಯವೃತಿ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಸ್ವಾಮಿನಃ ಸರ್ವಲೋಕಹಿತಾರ್ಥಂ ವೈವಂಸಕರ್ಮಿ ಓಂ ಪುಣ್ಯಂ ಭವಂತೋ ಭ್ರಂತೋ ಪುಣ್ಯಂ ಕರ್ಮ ನೋಸ್ತು ಸ್ವಸ್ತಿ ಇಂದ್ರೋ ವೃದ್ಧಸ್ರವಾ ಸ್ವಸ್ತಿನ ಪೂಷಾ ವಿಶ್ವವೇದಾ ಸ್ವಸ್ತಿ ನಸ್ತಾರ್ಕ್ಷೋರಿಷ್ಠನಿಮಿ ಸ್ವಸ್ತಿ ನೋ ಬೃಹಸ್ಪತಿ ದಾತು
श्री श्रीनिवास स्वामिनः सर्वलोकहितार्थं वैभवमस्वे ओम पुण्याम स्वस्तिं भवन्तो भ्रन्तो कर्मणे स्वस्ति रुद्यास्म हव्ये नमसौ सद्य मित्रं देव मित्रदेयन्नो अस्तु अनुराधान हविषा वर्तयन्तः सतञ्चि सर्वस्य वीरः श्री श्रीनिवास स्वामिनः सर्वलोकहितार्थं वैभवमस्वे ओम पुण्यां वृद्धिं भवन्तो भ्रन्तो कर्म रुद्धितां वृद्धिः समृद्धिः पुण्यां समृद्धिः आपो इष्टा मयोपव स्थान भूर्जदातन महिणा चक्षते योपशिवत मूर्च तस्य भाजे तेन उसतीरव मात्र तस्मारंगव यक्ष जनपद आपोजिंदाचन पौमान सुवर्जन पवित्र विचर्षि योतास पुणातमा पुनंत मातेव जना पुनंत मनबोधिया पुनंत विश्व आयव जातवेद पवित्रवतु पवित्रेण पुराहिमा शुक्रेण देवदीदु अग्ने कर्त्वा कृतो गुम्रण ये पवित्र मर्चषि अग्ने विदतमंतर ब्रह्मते पुणीमहे उभाभ्यां देवसवितः पवित्रेण सवेन च इदं ब्रह्म पुणीमहे वैश्वदेवी पुनते देव्यागात यस्य बह्वीस्तनवो वेतपृष्ठाः तया वदन्तस्तदमाद्येषु वयग्निस्यमपतयोरेनां वैश्वानरो रश्मिर्मापुणात् वातः प्राणेन शुरोम योभूः द्यावा पृथिवीपयसापयोभिः अर्तावरे अग्निये मापुणीतां पृद्भिसवितस्तृभिः वरसिष्ठैर्देव मन्वभिः अग्ने दक्षये पुणाहिमा येन देवा अपुणता नापो दिव्यं कसः तेन दिव्येन ब्रह्मणा इदं ब्रह्म पुणीमहे वैश्वदेवी पुणते देव्यागात यस्य बह्वे स्तनवो वेतपृष्ठाः तया वदन्तस्तमाद्येषु वयग्निस्यमपतयोरेनां वैश्वानरो रश्मिभिर्मापुणात् वातः प्राणेनेशुरमयोभूः द्यावा पृथिवीपयसापयोभिः अर्तावरे अग्नियेमापुणीतां पृथ्वीसवितस्तृभिः वरसिष्ठैर्देव मन्वभिः अग्ने दक्षये पुणाहिमान् येन देवा अपुणत येनापो दिव्यं कसः तेन दिव्येण ब्रह्मणा इदं ब्रह्म प्रियमहे यः पवमाने रद्येते अर्षिभिः संभृतकम्रसं सर्वगं सपूतमश्नाति स्फुदितं मातरिस्वरा पवमाने यो अध्येते अर्षिभिः संभृतकम्रसं तस्मै सरस्वती द्विहे क्षेरकं सर्पेर्मदूदकं पवमाने स्वस्तग्निः सुदुगाहे पयस्वतेः अर्षिभिः संभृतोरसः ब्राह्मणेषु मृतकं हितं पवमाने त्रिसन्तु नः इमं लोकमदो अमं कामा समर्दयन्तु नः देवैर्देवे समाभृताः पावमाने स्वस्तगिने सुदुगाहे गुतश्चुतः अर्षिभिः संभृतोरसः ब्राह्मणेषु मृतकं हितं न देवाः पवित्रेण आत्मानं पृते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पृन्तु मा प्राजापत्यं पवित्रं ततोद्यामगं हिरण्मयं तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म प्रियमहे इन्द्रसुनीति सहमापुणातु सोमस्वस्त्यावरणसमीच यमो राजा ब्रह्मणाभिप्रातु मा जातवेदा मोर्जयन्त्यापुणातु तच्छयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये देवे स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातुभेशजं सन्नो अस्तु द्विपदे शं चतुष्पदे ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः ओम प्राच्यां दिश देवार्थुजो मार्जयन्तां दक्षिणायां दिश मासाः पितरो मार्जयन्तां प्रदेच्यां दिश गुहा बसवो मार्जयन्तां प्रदेच्यां दिश्या पोषयो वनस्पतयो मार्जयन्त ऊर्ध्वायां दिश यज्ञा संवत्सरे कृतर मार्जयन्त मतोदरादरे नागेभ्यो मार्जयन्तां ओम वास्तो ओष्पदे प्रतिजाने अस्मास्वावेशो अननीव भवानः यत्वे मे प्रतितन्नो जुषस्वतन्म ये दिद्युपदेशं चतुष्पदे वास्तो ओष्पदे सगमया सगम सदा ते सक्षिमिरण्वयगातुमत्य आवक्षमतयो गेवर्णो यूयं पादस्वस्ति विस्वदनः अनीवः वास्तो ओष्पदे विश्वारूपाण्यवसन् सुखास्येव ये दिनः अनोरणीयान् अतोमयान् आत्मा गुहायां हितोऽस जन्तो तमक्रतुं पश्यति वेतसोको दातु प्रसादान् महिमानमिशम् ओं वरुणाय नमः विश्वक्सेनाय नमः पुनःपाद्या च मनं समर्पयामि सुप्रीतो सुप्रसन्नवरदो भवतु यदास्तान् यदास्कुं प्रतिष्ठापयामि सवार्धं क्षेमार्धं पुनरागमनाय च ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணியவசனத்தை தொடர்ந்து இப்பொழுது அங்குரார்ப்பண கைங்கரியத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். இந்த அங்குரார்ப்பணம் என்பது திருமுளை சாற்றுதல். இப்படி திருமுளை சாற்றுதலிலே தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்வதே இந்த கைங்கரியத்தின் நோக்கம். அதாவது நவ தானியங்களை அந்த மண் பாலிகைகளிலே இட்டு அதிலே நீர் திருத்துழாய் சேர்த்து பூஜை செய்கின்றனர். அதன் பிறகு தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்கிறார்கள். அப்படி தேவர்களை ஆவாகனம் செய்யும் பொழுது இப்பொழுது அங்குரார்ப்பண கைங்கரியத்தையும் சேர்ந்து செய்கிறார்கள். அப்படியாக இன்று நரசிம்மரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றால் ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை
அந்த பகவானுக்கு வெள்ளியும் செவ்வாய்க்கிழமையும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படும் இந்த நன்னாளிலே அவனை சேவிக்கிறோம். மேலும் சஹசிரநாமத்திலே வருகின்ற திருநாமங்களில் முதலில் வருபவை மகாவிஷ்ணுவின் காரியங்களை குறிக்கின்றன. காரியங்களுக்கான காரணங்களை குறிக்கும் நாமாக்கள் பின்னால் தான் வருகிறது. விஸ்வம் விஷ்ணு என்பதெல்லாம் காரியம், காரணம் யார் என்றால் நரசிம்மன் தான். நரசிம்மன் என்றாலே ஒளிப்பிழம்பு என்று அர்த்தம். இப்படி திருநாமங்கள் அமைந்துள்ள சஹசிரநாமத்தின் முதல் மூன்று ஸ்லோகங்களின் கூட்டுத்தொகை 24. இந்த நாமாக்கள் 24 அக்ஷரமுடைய காயத்ரி மந்திரத்தை குறிக்கிறது. கீதையிலே பரமாத்மா என்னுடைய பக்தர்கள் எப்படி பிரார்த்திக்கின்றார்களோ அவ்வண்ணமே நானும் வருவேன் என்று கூறுகிறார். அதேபோல் பிரகல்லாதனின் பிரார்த்தனைக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்தாராம். பகவான் என்றால் இரண்யகசிப்பு பிரகல்லாதனிடம் எது சாது என்று கேட்க ஹரிதான் சாது என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறாராம். வீட்டை விட்டு காட்டுக்கு போக வேண்டும் என்றால் அங்கே ஏகாந்தமாக பூஜை செய்ய வேண்டும், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், ஹரியை பூஜிக்க வேண்டும் என்று பிரகல்லாதன் பதில் கூறுகிறாராம். ஹரி என்றால் என்ன என்று ஹிரண்யகசிப்பு கேட்க ஹரி என்றால் நாராயணன் என்று அர்த்தம். ஹரி என்றால் சிம்மத்திற்கும் பெயர், அதனால் சிம்மத்தை உபாசனை பண்ண வேண்டும் என்றானாம் பிரகல்லாதன். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலே நரசிம்மா ஹவா ஸ்ரீமான் என்று வருகிறது. இந்த விஷ்ணு சஹசிரநாமத்திலே ஆதியிலேயே நரசிம்மன்தான் தோன்றுகிறார். அப்படிப்பட்டவனை வெறும் உக்ரரூபியாக இல்லாமல் லக்ஷ்மியோடு கூடிய லக்ஷ்மி நரசிம்மனாக நாம் சேவிக்கலாம். ரக்ஷா பூஜையை ஆரம்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. சன்னோ நிதத்தாம் தபசோசி ஹர்த்தம் சுயம்பிரகிரே அமிர்தி அமிர்தாய ஓம் பூ சேஷமாவாஹமி ஓம் பூ சேஷமாவாஹிமி ஓம் சுப நாகராஜ மாவாஹிமி பூர்வோஸ்வானந்த மாவாஹிமி சேஷஸ்யதமாசனம் சேஷமாபாத்யம் சோர்ப்பயாமி அர்க்யம் சோர்ப்பயாமி ஆச்சமணம் சோர்ப்பயாமி புஷ்பம் சோர்ப்பயாமி தூபதீபார்த்தம் அக்ஷதம் சோர்ப்பயாமி குடோபாரம் நிவேதயாமி பானியம் சோர்ப்பயாமி சதக்ஷணாகம் தாம்பூலம் சோர்ப்பயாமி சேஷான்மா சுப்ரியதோ சுப்ரசன்னவர்தோ பவது. ஓம் ஸ்வஸ்தினோ மிமீதமஸ்வினா பகஸ்வஸ்தி தேவ்யதிதி நர்வணஹ ஸ்வஸ்தி பூஷா அசுரோ ததாதி நஸ்வஸ்தி த்யாவா பிருதிவே சுசேதுனா ஸ்வஸ்தயே வயுபப்ரவாமஹி சோமம் ஸ்வஸ்தி புவனஸ்ய யஸ்பதிஹ ப்ரஹஸ்பதிம் சர்வாகணம் ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தய ஆதித்யாசோ பவந்துநஹ விஸ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தயே வைஸ்வானரோ வசுரக்னி ஸ்வஸ்தயே தேவா அவந்த்ருபவ ஸ்வஸ்தே ஸ்வஸ்தினோ ருத்ரபாத்வம் அசஹ மித்ரா ஸ்வஸ்தி பத்யேரிபதி ஸ்வஸ்தி இந்திரஸ்சாக்னிஸ்ச ஸ்வஸ்தினோ அதிதே குருதி ஸ்வஸ்தி பந்தா மனோசரிம சூர்யா சந்திரமசா திவ புனர்தததா ஜ்ஞாதா ஜனதா சங்காமீமஹி ஸ்வஸ்த இந்தார்க்ஷமரிஹணி மஹத்பூதம் வாயசம் தேவதானாம் அசுரக்னமிந்திராசகம் சமத்சு ப்ரஹத்யஸ்யோனாவா மிபாரூஹேமாம் அம் ஹோமுச மாங்கிரசங்கயஞ்ச ஸ்வஸ்த்யாத்ரேயம் மனாசா சதார்க்ஷம் ப்ரயாதபானிஷரணம் ப்ரபத்யே ஸ்வஸ்தி சம்பாதே ஸ்வபாயன்னோ அஸ்து த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ ப்ரஹஸ்பதி த்ருவந்த இந்திரஸ்யாக்னிஸ் ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம் சுபகம் சுபம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷா பூஜையை தொடர்ந்து இப்பொழுது ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை செய்ய உள்ளார். அந்த ரக்ஷா பந்தனம் என்பது காப்பு கட்டுதல் என்று பெயர். எம்பெருமானுடைய திருக்கரத்திலும் பகவான் அனபாயணிகள் என்று கூறப்படும் அந்த தேவிமார்களுடைய கரத்திலும் கட்டப்படும் கயிற்றிற்கு ரக்ஷா பந்தனம் என்று கூறப்படுகிறது. நம்மை எல்லாம் ரட்சிப்பவன் அந்த பரந்தாமன். அப்படிப்பட்டவன் திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது அந்த ரக்ஷா பந்தனத்தை ஏற்க காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய ஆன்லைன் மூலமாக கல்யாண உற்சவத்திலே பங்கு கொண்ட நண்பர்கள் அன்ப தம்பதியர்கள் 1587 பேர். இப்படி அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொலைக்காட்சி மூலமாக பகவானை சேவித்து கொண்டு. ஹரி என்றால் எங்கும் இருப்பவன், அவன் இல்லாத இடமே கிடையாது என்கிறான் பிரகல்லாதன் கூறும் பொழுது அதை உண்மையாக்கவே அவரது திருக்கோலம் பூண்டு சர்வ பதார்த்தத்திலேயும் நிறைந்திருக்கிறான். அவசர அவசரமாக போட்டுக்கொண்ட அற்புதமான அவதாரம் நரசிம்ம அவதாரம். யோசித்து எடுத்த
ராம அவதாரம் போலன்றியும் தேவதைகளின் பிரார்த்தனைக்கு இறங்கி தோன்றிய கிருஷ்ணாவதாரம் போலன்றியும் நினைத்த மாத்திரத்திலேயே எடுத்த அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். பிரகல்லாதனின் வாக்கை மட்டுமன்றி பிரம்மாவின் வாக்கையும் காப்பாறுவதற்காகவும் எடுக்கப்பட்டது. நரசிம்ம அவதாரத்திற்கு தனியான ஏற்றம் தருவது அவருடைய அத்யத்புர்த்த ரூபம், அதாவது விஷ்ணு சகசிரநாம கடைசியிலேயே சர்வ பிரகரணாயுதா என்று நாமம் நரசிம்மனையே குறிக்கிறது. எம்பெருமானுக்கு எல்லாமே ஆயுதம். நரசிம்மனாக அவதாரம் பண்ணிய பொழுது அவரது நகங்களே ஆயுதமாக இருந்ததினால் சர்வ பிரகரணாயுத என்னும் நாமம் நரசிம்மனையே குறிக்கிறது. சகசிரநாமத்தின் 1000 நாமங்களுக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் அந்த நரசிம்மன் தான். அப்படிப்பட்ட நரசிம்மன் திருவடியிலேயே ஆத்ம சமர்ப்பணம் நாம் பண்ணினோமானால் மறுபடியும் நமக்கு பிறவியே கிடையாது. நரசிம்ம பாவத்திலே பார்த்தோமானால் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் என்று 9 வேதங்கள் இந்த மந்திரத்துக்குள் அடங்கியிருக்கின்றன. நரசிம்மனுக்கு பெரிய பெருமாள் என்றும் ஒரு பெயர் உண்டு. பெருமாள்களால் ஆராதனம் பண்ணியதாகவே இந்த பெயர். ஆகவே ராமர் அகோபில க்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கே சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணி நரசிம்மனை வேண்டி நல்ல பலத்தை பெற்று சீதையை மீட்டானாம். ராவணனை ஜெயித்தான் என்பது புராணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாண காலத்திலே பத்மாவதி தாயாரோடு வந்து ஆராதித்திருக்கிறார். ஸ்ரீனிவாச தம்பதிகள் அகோபிலம் சென்று நரசிம்மனை சேவித்ததாகவே நித்திய கல்யாண வைபவனான விளங்குகிறார் என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடவனுக்கு இதோ கல்யாண உற்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இவ்வாறாக அந்த பகவானுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்து கொண்டு அடுத்ததாக நாச்சிமார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்ய உள்ளார். பெருமாள் என்பவன் மாப்பிள்ளையாக எம்பெருமானுக்கும் மணமக்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கும் இப்பொழுது அந்த ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை அர்ச்சக சுவாமி செய்து கொண்டிருக்கிறார். தேனினும் இனியவள் ஸ்ரீதேவி, பூமிக்கு பொறுப்பாக இருப்பவள் பூமாதேவி. இப்படியாக அந்த இரு அனவாயினிகளும் அந்த வக்ஷஸ்தல நாயகிகளும் கூட பெருமாளுக்கு அதாவது போட்டி போட்டுக்கொண்டு சேவை செய்பவர்களாம். அப்படி அந்த எம்பெருமானுடைய அனபாயினிகள் என்று கூறப்படும் ஸ்ரீதேவி பிராட்டி பூமி பிராட்டிக்கு இப்பொழுது ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருவேங்கடமுடையானுடைய நாச்சியார்களுக்கு இப்பொழுது ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அவருடைய இடது கரத்திலே அந்த ரக்ஷையை கட்டி கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா. திருக்கல்யாணம் திருமலையிலே கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கல்யாண உற்சவத்தை ஆன்லைன் மூலமாக பக்தர்களும் சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்களின் கோரிக்கையின் பெயரிலே இந்த கல்யாண உற்சவமானது ஆன்லைன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதிலே இன்று பங்கு பெறும் தம்பதியர்களின் எண்ணிக்கை 1587 தம்பதியர்கள். இதோ பூமா பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அழகிய திவ்யாபரணங்கள் பட்டு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த தேவிமார்கள் இருவரும் கூட பகவானுக்கும் சேர்த்து நாம் காண கண்கொள்ளாத காட்சியாக இருக்கிறது. இந்த கல்யாண உற்சவத்தை நோக்கும் பொழுது பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் ரக்ஷாபந்தனத்தை தொடர்ந்து அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை செய்ய உள்ளார். அந்த கைங்கரியத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவம் இப்பொழுது அர்ச்சக சுவாமி தன்னுடைய கரத்திலே அந்த ரக்ஷையை கட்டிக்கொண்டு அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை செய்ய உள்ளார். பகவானை சேவிப்போம், அவனுடைய கருணா கட்டாட்சங்களை பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. அக்னியை ஆவாகனம் செய்து அந்த
அக்னியின் முன்னால் அடுத்ததாக சில கைங்கரியங்கள் செய்ய உள்ளார். இப்பொழுது அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை நாம் சேவிக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. ओम प्रजापते दुष्टेनुपामी ब्रह्मणे दुष्टेनुपामी इंद्रा दुष्टेनुपामी अग्ने दुष्टेनुपामी सोमे दुष्टेनुपामी अग्ने दुष्टेनुपामी सोमे दुष्टेनुपामी अग्निशोमभ्यागम दुष्टेनुपामी प्रजापते दुष्टेनुपामी ब्रह्मणे दुष्टेनुपामी इंद्रा दुष्टेनुपामी वसुभ्यो दुष्टेनुपामी मरुद्भ्यो दुष्टेनुपामी रुद्रेभ्यो दुष्टेनुपामी अपपस्पर्श्य ओम श्री महाविष्णुवे दुष्टेनुपामी बृहस्पतये दुष्टेनुपामी मित्राय दुष्टेनुपामी वरुणाय दुष्टेनुपामी आदित्येभ्यो दुष्टेनुपामी अश्विभ्यां दुष्टेनुपामी पुष्टे दुष्टेनुपामी कक्षाय दुष्टेनुपामी कक्षाय देवते सोमाय दुष्टेनुपामी औपासने यज्ञाय दुष्टेनुपामी यज्ञदेवेभ्यो देवेभ्यो दुष्टेनुपामी आज्यं तृप्तिरस्रमे चरम तृप्तिरस्रमे अग्ने మూలాగంగస్పర్శయిత్వా अभ्यर्च अक्षता आज्या चरुभि इमामि अग्न इष्टका देनव संतु ओम इंद्राय नमः ओम अग्ने नमः ओम यमाय नमः निरुदे नमः ओम वरुणाय नमः ओम वायुवे नमः ओम कुबेराय नमः ओम ईशानाय नमः ओम अग्ने नमः ओम जातवेदसे नमः ओम पावकाय नमः ओम उताभाय नमः ओम सहोजसे नमः ओम अजराप्रभुवे नमः ओम कृष्णवर्त्मने नमः अग्निपुरुषाय नमः मदितेन मन्यस्व अन्मतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितप्रस्व षष्टि सप्तसहस्र अनुतमक्षयमर्बुदमानय अन्त यद्मा आत्मजातवेदसे नेद्य स्ववर्द स्वचेद्दवर्द यचास्मिन् प्रजापसिभिः ब्रह्मवर्चसेन अन्नाद्येन सुमेधे स्वाहा।
वायुव्यादाग्नेयान्तं प्रजापते स्वाहा नैऋत्यादिशानान्तम् इन्द्राय स्वाहा ओमग्ने स्वाहा सोमाय स्वाहा अग्निशोभ्यागं स्वाहा प्रजापते स्वाहा ब्रह्मणे स्वाहा इन्द्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा उपपस्पृश्यं श्रीमाविष्टिवे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्विभ्यां स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा ओम उपासने यज्ञाय स्वाहा यज्ञदैवत विश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा दर्वाभिगार्य चौं सावित्रीं हृत्वा व्याहृतिं ज्योति पुनरभिगार्य ओं भूस्वाह ओं भुवस्वाह ओं स्वस्वाह भूर्भुवस्वस्वाह आदित्यन्वमग्गुस्ताः नित्यन्वमग्गुस्ताः सरस्वतीन्वमग्गुस्ताः देव सप्रासाभिः सदेवदेवस्य भगवतो नारायण श्रीपतिः पुरुषोत्तमस्य श्रीमद्कलाण्डकोटि ब्रह्माण्डनायक श्री भूमिलाजपति श्री श्रीवासस्व सर्वलोकितार्थं पैवं श्री आगरे स्वरमंत्राक्ष सर्वदोष प्राचेतार्थं वैष्णव होम कृषि तेज मनस्व नमतेन्व मनस्व सरस्वतेन्व मनस्व देव सवित प्रसव अतो देवावंतुन यतो विष्णु विचक्रमे पृथिव्या सप्तम विश्वः इदं विष्णु विचक्रमे त्रेधा निदेवदं समूढमस्य पागं श्रे स्वः त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यतो धर्मान् धारयन् स्वः विष्णो कर्माणि पश्यत यतो व्रतानि पस्वसे इन्द्रस्य जुषका स्वः तद्विष्टो परमं प्रति सदा पश्यन्ति सूरयः दिवि वचक्षुरात तद्गुस्वः तद्विप्रासो विपन्नो जागृवागं सस्यमिन्दते विष्णोर् यत्परमुत गुस्वां भूस्वां भुवस्वां सुवस्वां ओं भूर्भुवस्वस्वः आदित्यन्वं गुस्ताः मतेन्वं गुस्ताः सरस्वतीन्वं गुस्ताः देव तप्रासावीः విభవాలు మేము చూడవలదా ఈయడమము మన్నించి ఇంత చేయవయ్యా మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా ఈయడమము మన్నించి ఇంత చేయవయ్యా ఎవ్వరైనా తమవారైనా వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా తలమూచి ఎవ్వరైనా తమవారైనా వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా అలరి శ్రీ వెంకటేశాడకుమము రప్పించి పలసినట్టు గరుడ ధ్వజమెత్తవయ్యా మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా ఈయడమము మన్నించి ఇంత చేయవయ్యా వారు సేవ చేయకెవ్వరైనా అందముగా ఏగు పెండికి అంగమించేరా చెంది ఊడిగపు వారు సేవ చేయకెవ్వరైనా అందముగా ఏగు పెండికి అంగమించేరా అందపు శ్రీ వెంకటేశాడకు మమ్ము రప్పించి విందులతో నిట్టే తిరువీధులేగవయ్యా ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా ఈయడమము మన్నించి ఇంత చేయవయ్యా
పేరుకొని తమ వద్ద వేరటాండ్లు పొడగాను సారెకు పెండాడకున్న సంతసమౌనా పేరుకొని తమ వద్ద వేరటాండ్లు పొడగాను సారెకు పెండాడకున్న సంతసమౌనా ఈ రీతి శ్రీ వెంకటేశ ఇద్దరు మము రప్పించి ఆరితేరి పువ్వములు అవధరించరయ్యా మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా తీయడమము మన్నించి ఇంత సేయవయ్యా ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా ఈయడమము మన్నించి ఇంత సేయవయ్యా వాసనే కుసమయే సముధీరయంతం శ్రీశాస్త్రసారమఖిలం విఖనో మునీంద్రం భూయో నమామి భువనేక గురుం ప్రసన్నం అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాది నారాయణస్య అచింత్యా పరిమిత శక్త్యా ప్రియమానస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమణమానానాం అనేక కోటి బ్రహ్మాండానామేకతమే అప్తేజో వాయు ఆకాశహంకార మహత విక్తాఖ్యా సప్తపరనైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతష్ట దిగ్గజో పరిప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తల తల రసాతల మహాతల పాతాలాఖ్య సప్తలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాం అతోభాగే మహానాలాయమానస్య పనిరాజస్య శేషస్య సహస్రఫణామణి మండల మండితే ఐరావత పుండరేక వామన కుముదాంజన పుష్పదంత సారభౌమ సుప్రతీకాఖ్య అష్ట దిగ్గంత శుండా తండో తంబితే అమరావతి తేజోవతి సంయమని రక్షోవతి సింధుమతి గంధవతి అలకావతి యశోవతి అష్ట దేవప్రి విరాజితే ఇంద్రాగ్నియమనురితి వరుణ వాయుకుభిర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోకాచలమలగితే లవణ ఇక్షుసురా సర్పి దదేక్షీరా శుద్ధోదకాఖ్య సప్తార్ణవ పరివృతి జంభూప్లక్ష కుసక్రౌంచ సాకసాలములు పుష్కరాఖ్య సప్తద్వీప ద్వీపితే మహేంద్రమలయ సఖ్య సుక్తి మద్రుక్షవతి వింద్య పారయాత్రాఖ్య సప్తాకుల పర్వత విరాజితే భారత కిం పురుష హరీలావృత భద్రాస్వకేతుమాలా హిరణ్యకరమణక కురువరషాఖ్య నవవరషాణాం మధ్యే భరతవరషే ఇంద్రకశేరుతామ్రగభస్తి పుణ్యాగ గంధర్వ సౌమ్యవరుణ భరతాఖ్య నవఖండానా మధ్యే భరతఖండే మహాసరోరుహాకార పంచాశతకోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్ష యోజన విస్తీర్ణ జంభూద్వీపే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతి కురుక్షేత్రాది సమభూమధ్య రేఖాయా పూర్వ దిగ్భాగే మేరో దక్షిణ దిగ్భాగే శ్రీకృష్ణ గౌతమ కావేర్యానా మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే శ్రీవేంకటాచలే శ్రీ శ్రీనివాస స్వామి భగవదాలయే సమస్త భగవత్ భగవతాచార్యాణం సన్నిధో సకల జగత్స్రష్టో పరార్ధద్వయ జీవినో బ్రహ్మణో ద్వితీయ పరార్ధే పురుహూత నామదేగేంద్ర సమయే సప్తకల్పానా మధ్యే పంచమే శ్వేతవరాహ కల్పే చతుర్దశ మన్వంతరా మధ్యే సప్తమే వైవస్వత మన్వంతరే తత్రేక సప్తతి మహాయుగానాం సప్తవింశతి మహావిగేషు అతీతేషు తదుపరి అష్టావింశతితిని మహావిగే కలియుగే ప్రథమ పాదే సలివాహనసకే అస్మిన్ దేశే శుభముహూర్తే మమ అనేక జన్మ సిహ జన్మని చేత క్షణ పర్యంతం బాల్య యౌవన కౌమార వార్ధకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత అనావృత మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం దశ పూర్వేషాం దశ అపరేషాం మధ్వం మాతృవంశానాం సర్వేషాం పితృణాం కుంభే పాకలోహిత ధామ తప సంఘాత కాల సూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్య ఉత్తీర్య తిరే సూర్యమండల పర్యంతం కృతరాశేర వర్ష సహస్రావసానే ఏకేక తిల అపకర శక్రమిన సర్వరాశి అపకర్షణ సంవిత కాలే శ్రీ మహావిష్ణులోకే నివాస సిత్యర్థం త్రిగుణీకృత అగ్నిష్టోమ అతిరాత్ర అప్త్యోర్యామ శాంతప వాజపేయ పౌండరీక అశ్వమేధ శతక్రతు పుణ్యఫలావాప్త్యర్థం
ఆమోద ప్రమోద సమోద వైకుంఠాఖ్య లోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్యమితి పదైతి మోక్ష ఫలసిత్యర్థం లక్ష్మీ నారాయణ ప్రీత్యర్థం పరత్వైభవ్యు అంతర్యామి అర్చా స్వరూప రూప గుణ విభవేశ్వరను రూపక శ్రీ విఖనో మునీంద్ర మతానుసారిభిర్ భృగ్వాదిభిర్ మన్వాదిభిర్ దివ్య మహర్షిభిర్యుక్త గృహ్య ధర్మశాస్త్ర పురాణ ఇతిహాస ప్రతిపాదిత కన్యాదాన కల్పోక్త సంపూర్ణ సకల ఫలావాప్త్యర్థం కన్యాదానం కారయిష్యే అస్య శ్రీమదాది నారాయణస్య అనేక కోటి బ్రహ్మాండ నాయకస్య గుణగణగాంభీరస్య దివ్యమంగళ విగ్రహస్య సుదర్శన పాంచజన్య శార్గ కౌమోదికీ నందగా దివ్య పంచాయుధరస్య పద్మాంగిత కోటి సూర్య ప్రకాశితస్య శ్రీమదో వైకుంఠనాయకస్య శ్రీమద్వైకానసాగమోక్త ప్రకారేణ ఆంగిరస బారహస్పత్య భారద్వజ త్రయార్షే ప్రవరాన్విత భారద్వజ గోత్రోద్భవస్య పంచవిధ వ్యూహ విభేదేన ప్రవర్తమానస్య పరత్వైభవ వ్యూహ అంతర్యామి అర్చావతర రూపస్య పరబ్రహ్మ మహావతారస్య మహావిష్ణోః పరబ్రహ్మణో నప్రే ఆంగిరస బారహస్పత్య భారద్వజ త్రయార్షే ప్రవరాన్విత భారద్వజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి సుఖీయమానస్య త్రిగుణాత్మికస్య గుణత్రయకర్మణో విధివశాత్ ఉత్పత్తి స్థిల ప్రవర్తమానస్య మహావిష్ణోః పరవాసుదేవ సర్వః పౌత్రాయ ఆంగిరస బారహస్పత్య భారద్వజ త్రయార్షే ప్రవరాన్విత భారద్వజ గోత్రోద్భవస్య సమస్త దేవతా నికుట మకుట మనగణ విజృంభిత పాదారవిందస్య అర్చావతార రూప భగవత ప్రద్యుమ్నావతారస్య మహావిష్ణోః ఆది నారాయణ శర్మణః పుత్రాయ ఆంగిరస బారహస్పత్య భారద్వజ త్రయార్షే ప్రవరాన్విత భారద్వజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటకేయూర దివ్యాభరణభూషితాయ కౌస్తుభాలంకృతాయ దివ్యమాల్యాశోభితాయ దివ్యపీతాంబరధరాయ స్వర్ణ గరుడవాహనారూఢాయ అచింత్యాత్మిక నిత్య యవ్వన స్వభావలావణ్య రత్నాకరాయ అఖిల శాఖాధ్యాయో అఖిల లోక పవిత్ర గోత్రాయ శ్రవణ నక్షత్రేమక రాసోజాతాయ శ్రీ శ్రీనివాస స్వామి పరబ్రహ్మణే వరాయ ఋగ్యజుస్సామాధర సకల వేదాధ్యాయిని భార్గవ చమనాప్నువాన ఔరువేదుల పంచార్షే ప్రవరాన్విత భార్గవస గోత్రోద్భవీ సర్వాలంకారవతీ ప్రాతులాం సురాంగనాసం సేవిత పాదారవిందాం ఈ మహావిష్ణోః వక్షస్థల నివాసిని ఆనంద గుణాత్మికాం మూల ప్రకృతి రూపాం ఉత్తర పల్గుని నక్షత్రే కన్యా రాసో జాతాం భృగోళ సంకల్పతనయాం అయోనిజాం శ్రీదేవి నామ్ని ఇమాం కన్యా ఋగ్యజుస్సామాధర సకల వేదాధ్యాయిని కాశ్యపావత్సర నేత్ర త్రయార్షే ప్రవరాన్విత కాశ్యపస గోత్రోద్భవీ సర్వాలంకారవతీ ప్రాతులాం సురాంగనాసం సేవిత పాదారవిందాం అంత మనోహరీ శ్యమలాంగీ ప్రకృతి అంశంభూతాం రేవతీ నక్షత్రే వినరాసో జాతాం కశ్యప ప్రజాపతి సంకల్పతనయాం అయోనిజాం భూదేవి నామ్ని ఇమాం కన్యాం వృణీమహే దాస్యామి కన్యాం కనక సంపన్నాం కనకాభరణేరుతాం దాస్యం విష్ణువేతుభ్యం బ్రహ్మలోక జిగీషాం కన్యాం సాధ్వీం సుశీలాయ సుమేధసే ప్రయతోహం ప్రయచ్ఛామి ధర్మ కామార్థ సిద్ధయే విశ్వంబర సర్వభూత సాక్షిణా సర్వదేవతాః మాం కన్యాం ప్రదాస్యం క్రీణాతు కమలాపతిః కన్యాధనమూర్త సుమూర్తో మహాంతోనుగు నంతో సుమూర్తో సుంతు ప్రతిష్ఠితమస్తుం తథాస్తు. ఓం నమో వెంకటేశాయ. பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாம் இவ்வளவு நேரம் அக்னி பிரதிஷ்டை ஹோமம், மதுபர்க்க பூஜை, திரைப்பிடித்தல், வஸ்திர சமர்ப்பணம் மற்றும் மகா சங்கல்பம் கன்னியாதானம் ஆகிய கைங்கரியங்களை பார்த்தோம், சேவித்தோம். இப்பொழுது நாம் காண இருப்பது மாங்கல்ய பூஜை. இந்த மாங்கல்ய பூஜை வேளையிலே அந்த பகவானை, அதாவது பலம் புஷ்பம் தோயம் என்பது போல் நம்முடைய மனதுக்கு எப்படி எந்த பெருமாள் பிடிக்கிறாரோ அவரை நினைத்து சேவிக்கிறார்கள் சில பேர். அதேபோல் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அவருக்கு நடைபெறும் இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி, அந்த அனபாயினிகள் என்று கூறப்படும் அவர்களுக்கு
கழுத்திலே பூட்ட வேண்டிய மாங்கல்யங்களுக்கு முறையாக வைகான சாகமம் முத முறைப்படி வேத மந்திரங்கள் கூறி அதை பக்தர்களிடம் காட்டி தேவியர்களுக்கு அணிவிக்கப்படும். இந்த நேரத்திலே பெருமாளை இவ்விதமாக நினைத்து பார்க்கிறேன். பூதபுரி நகரம் பாவங்களை அழிக்கக்கூடியது. அதை பார்த்தாலும் நினைத்தாலும் சொன்னாலும் கூட சகல பாபங்களும் நாசமாகும். அப்படி முந்தைய காலத்திலே யுவதாஸ்வன் என்ற ஒரு சிறந்த அரசன், இவனுடைய மகன் மாந்தாதா, அவன் மகன் அம்பரீஷன், இந்த அம்பரீஷனின் மகன்தான் யுவதாஸ்வன், நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து இஷ்டியை பண்ணினானாம். யாகத்திலே மந்திரம் ஜபிப்பவர் தம் வசமின்றி பிராமண பிள்ளை பிறப்பதற்கான மந்திரங்களை ஜபித்தினராம். இது தெய்வாதீனமாக நடந்தது. அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு ஹரிதன் என்ற பெயர் வைத்தான். காசிராஜன் மகளை மணந்தான். காட்டிலே வேட்டையாட சென்ற ஹரிதன் ஒரு பசுவை கொல்வதற்காக புலியானது அதன் மேல் பாய்ந்தது. அதை கண்ட அந்த ஹரிதன் புலியை கொல்ல அம்பு எய்தினான். அடிபட்ட புலி பசுவையும் கொன்று தானும் இறந்தது. தன்னால்தான் பசு இறந்தது, அதாவது கோஹத்யை, மகாபாவம் என்று வருந்தினான். அப்பொழுது ஒரு அசரீரி வருந்த வேண்டாம், அடுத்த காட்டிலே அனந்த சரசின் கரையிலே பூதபுரி உள்ளது, அங்கே சென்று நீராடினால் உன்னுடைய பாவம் தீரும், உனக்கு நன்மைகள் ஏற்படும் என்றுதாம். அரசன் நகரம் வந்து வசிஷ்டரை நோக்கி பூதபுரி எங்குள்ளது என்று கேட்டானாம். பூதபுரி இருக்கும் இடத்தை கூறி துவாதச மந்திரத்தை உபதேசித்து அனுப்பினாராம் வசிஷ்டர். அதற்கு அந்த பெயர் எப்படி வந்தது என கேட்டானாம். மகா பிரளயத்திலே நாராயணன் மட்டுமே இருந்தான், எல்லாம் அழிந்துவிட்டது. சிருஷ்டி காலம் வந்தவாறே தமசிலிருந்து மகான் அகங்காரங்களையெல்லாம் அகங்காரங்களையும் மகா பஞ்சபூதங்களையும் உண்டாக்கி அண்டத்தை சிருஷ்டித்து திருநாபியிலிருந்து தாமரையை தோற்றுவித்து அதிலே நான்முகனை பிறப்பித்தான். இப்படி பலரை சிருஷ்டித்து நம்மை காக்கும் பெருமாளுக்கு இப்பொழுது மாங்கல்ய பூஜை நடந்து தாயார்களுக்கு மாங்கல்யங்களை அணிவிக்க இருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இவ்வாறாக அந்த பூதபுரி நகரத்திற்கு சென்றவன் எப்படியோ நல் கதியை பெற்று அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டானாம். எப்படியும் கூட நாம் எப்பொழுதும் கூட எம்பெருமானுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருந்தால் நமக்கு வரும் கேடுகளை கூட அவர் தவிப்பார். அதனால் தான் கூறுகிறார்கள் கலவு வேங்கட நாயக்கா என்றும், அந்த பகவானை சேவிக்கும் பொழுது அந்த சமஸ்தானத்தை போல ஒரு சமஸ்தானமும் இல்லை, அந்த பகவானை போல ஒரு பகவானும் இல்லை, மேலும் அந்த வேங்கடவன் என்றாலே நம்முடைய பாவங்களையெல்லாம் அழிப்பவர் என்றும் கூறுகிறார்கள். இவ்விதமாக அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் மாங்கல்யங்களுக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாங்கல்ய பூஜையை தொடர்ந்து நாச்சிமார்களுடைய கழுத்திலே அணிவிக்க எடுத்து செல்கிறார் இப்பொழுது அர்ச்சக சுவாமி. மஞ்சள், குங்குமம், சந்தனம், அக்ஷதை மற்றும் திருத்துழாய் ஆகியவைகளால் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த மாங்கல்யங்களை நாமும் கண்களிலே ஒற்றிக்கொள்ளலாம். பகவானுடைய சாங்கத்தியத்தை பெறுவதற்காக அவருடைய திருவடிகளை சரணாகதி செய்யலாம். எப்படியும் இந்த திருக்கல்யாண உற்சவத்திலே பகவானுக்கு மிகவும் கைங்கரியங்கள் செய்து அவர்களுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம். இதோ மாங்கல்ய தாரணம் நடைபெறவுள்ளது, தாயார்களை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீதேவி பிராட்டிக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரஜாபதி சோமகம் ராஜா நமஸ்ருஜதாம் தந்திரயோ வேதான்வஸ்ருஜ்யந்தான் தான் ஹஸ்தே குருத அதஹ சீதா சாவித்ரீ ஸ்ரீதேவ்யே நமஹ மாங்கல்யதானம் கரோமி.
మాంగళ్యం తంతునా నేనా జీవరక్షక హేతునా కంఠే భద్రామి సుభగే సాజీవ శరదాంశతం ప్రజాపతి సోమగం రాజా నమస్తృజత తంత్రయో వేదాన్వస్తృజ్యంత తాన్ హస్తే కురుత అతః సీతా సావిత్రీ మహీదేవ్యై నమః మాంగళ్యధారణం కరోమి మాంగళ్యదాన ముహూర్త సుముహూర్తో మహాంతో గృహంతో సుముహూర్తో సుం సుప్రతిష్ఠితమస్తు తథాస్తు. ఇద్దరికిద్దరే సరి కీడుకు జోడుకు తగు గద్దరి కన్నుల చూడగలిగేగా ఇద్దరికిద్దరే సరి కీడుకు జోడుకు తగు గద్దరి కన్నుల చూడగలిగేగా మనకు ఇద్దరికిద్దరే సరి కీడుకు జోడుకు తగు గద్దరి కన్నుల చూడగలిగేగా చెలి చన్నుల పసిడి కాంతులకు కాంతుని పీతాంబరపు కాంతులు సరి పంతపు చెలి చన్నుల పసిడి కాంతులకు కాంతుని పీతాంబరపు కాంతులు సరి తుల చెలి నీలపు తురుముఖాంతులకు వంతుల మేని నీల వర్ణము సరి దొంతుల చెలి నీలపు తురుముఖాంతులకు వంతుల మేని నీల వర్ణము సరి ఇద్దరికిద్దరే సరి కీడుకు జోడుకు తగు గద్దరి కన్నుల చూడగలిగేగా జలజాక్షి వెలలేని జఘన చక్రమునకు తలమరి వలకేయలి చక్రము సరి జలజాక్షి వెలలేని జఘన చక్రమునకు తలమరి వలకేయలి చక్రము సరి ోస్తు వై దృశ్యపతరైన గుస్వాం ప్రజాపతిర్జయానింద్రావిష్ణేపరాయ చతుగ్రపుతనాజ్యేషోతస్మై విశ్వన్వంత సర్వాస ఉగ్రభవ స్వాచిత్తం జస్వా చిత్తి జస్వా ఆకూత జస్వా ఆకూతి జస్వా విజ్ఞాతం జస్వా విజ్ఞానం జస్వా మనచ్చస్వా చక్రై జస్వా దళ సచ్స్వా పూర్ణమ సచ్స్వా బృహచ్స్వా రుదంతరం జస్వాం భూస్వాం భవస్వా కుంసువస్వాం భూర్భ సుస్వాం ఐతేన్మక్ గుస్తాన్ వితేన్మక్ గుస్తా సర్వతేన్మక్ గుసదే సప్రాసాభీ తదేవదేవస్య భూతనారాయణ శ్రీపతి పురుషోత్తమస్య విలాండ బ్రహ్మాండ వెంకటశ్రీ శ్రీనివాస సర్వలోకితార్థం వైవాహమస్వే లాజుహోమం కృషి అతిథేన మన్యస్వా అనుమతేన్వ మనిస్వ సరస్వతేన్వ మనిస్వ దేవస విద ప్రసువ ఇమం లాజానమ విగార్య అజానావ పామి సంవృద్ధికరణాన్ మమ సంవననాతనుమన్యతాం యం నృపబ్రూతేఘ్నో లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే పతిరేధం తాం జ్ఞాతయో మమ స్వాహా. ఇమాం లాజానావపామి సంవృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవననాన్ తదగ్నిరనుమన్యతాం యం నృపబ్రూతేఘ్నో లాజానావపంతి దీర్ఘాయురస్తు నీపతిరేధం తాం జ్ఞాతయో మమ స్వాహా.
अहम इमांला जाना बपामि समृद्धिकरणान् मम तुभ्यञ्च संवरणास्तदग्निरनुमन्यतां यम नार्पब्रूते ज्ञोला जाना बपन्ति दीर्घायरस्तु मे पतिरेदन्तां ज्ञातयो मस्वाहा ओं भूस्वाहा ओं भवस्वाहा ओं स्वस्वाहा भूर्भुवस्वाहा ऐतेन्वम गुस्ताः मितेन्वम गुस्ताः सरस्वतेन्वम गुस्ताः दप्रासाभि देवदेवस्य भगवतो नारायण श्रीपते पुरुषोत्तम श्री श्रीनिवासस्वामिनः सर्वलोकहितार्थं वैवाहमश्रीलाजहोमि सर्वदोष प्राचित्तार्थं वैष्णवोम कृष्येदितेन मन्यस्वा नमतेन्व मन्यस्वा सरस्वतेन्व मन्यस्वतेव सवित प्रसुवा ममतो देवावन्तुनो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तां विश्वा इदं विष्णुर्विचक्रमे त्रेधानितदेवदं समूढमस्य पाकं सुरेस्वा त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् स्वा विष्णो कर्माणि पश्यत यतो वृतानि पश्वसे इन्द्रस्य जुषका स्वा तद्विष्णो परमं प्रति सदा पश्यन्ति सूरयः दीपचक्षुरतग्स्वा तद्विप्रासो विपण्यपोजाग्रभागं सस्यमिन्दते विष्णोरित्परं पृथग्स्वा ओं भूस्वा ओं भवस्वागं सुवस्वां भूर्भुवस्वा ऐतेन्वम गुस्ताहन्मतेन्वम गुस्ताः सरस्वतेन्वम गुस्ताः दप्रासाभि देवदेवस्य भवतो नारायण चित्रपते पुरुषोत्तम श्री श्रीनिवासस्वा कर्मसाफल्यार्थम् उपृष्ट अन्तोहं कृषे अदितेन मन्यस्वा अन्मतेन्व मन्यस्वा सरस्वतेन्व मनस्वतेव सविध प्रसुवा ओम् अग्ने स्वा अग्नेन्नाथाय स्वा अग्नेनपते स्वा प्रजापते स्वा इन्द्राय स्वा विश्वेभ्यो देवेभ्यः स्वः सर्वाभ्यो देवताभ्यः स्वः सर्वत्रैवाधिष्ठं सर्वत्रैवाणाधिष्ठं दैवतमुष्मे स्वः अग्ने स्पिष्टकुटे स्वः वास्तुपते नमो वास्तुपते स्वः यन्मात्मनोमिन्दाभूदग्नि तत्पुनराः आर्जातवेद विचर्षि स्वः पुनरग्निचक्षुर्दात् पुनरिन्द्रो बृहस्पति पुनर्मे अश्वना युवं चक्षुरादत्तमक्षः स्वः इष्टेभ्यः स्वा वसिष्ठेभ्यः स्वा वेशन्दुष्टे स्वा निष्कृते स्व दौराद्य स्वा देवीभ्यः स्वा तनुभ्यः स्वा रुद्ये स्वा समृद्धे स्व सर्वसमृद्धे स्व आश्रवितमत्याश्रवितं समिदसि तेजोसि तेजोमयिति हिस्वा यमस्यतिमे मृत्योर्मे पाहि स्वः सूर्यस्यतिं चक्षुर्मे पाहि स्वः सोमस्यतिमे चित्तमे पाहि स्वः वायोर्दिमे प्राणमे पाहि स्वः ब्रह्मणदिमे बुद्धिमे पाहि स्वः अग्निर्भुक्तगुस्वा वेदिर्भुक्तगुस्वा ज्योर्भुक्तगुस्वा पृथिवीभुक्तगुस्वा अग्निजीर्णम् अग्निजीर्णगुस्वा वेदिर्जनगुस्वा ज्योर्जनगुस्वा पृथिवीजनगुस्वा अत पूर्वादिकालमूर्तः सप्तते अग्ने समिदः सप्तजिह्वा सप्त ऋषयः सप्तधामप्रियाणि सप्तहोत्राः सप्तदात्वायन्ति सप्त योनिरा प्रस्व ऋतुदान विद्वानिष्टकृतेन पूर्णमहिन्द्रोमि स्वाहा सुमिन्द्रमिस्येऽपि देवीवरं तं दिव्यमनदो गच्छतो आदिशेषमिन्द्रायुः विश्वाः अग्निस्तृपितो स्तृपितो प्रति विस्तृपितो ब्रह्माद्या स्तृप्यन्ताम् ऐतेन मम गुस्ताः नमतेन मम गुस्ताः सरसेन मम गुस्ताः देवस्य प्रासाभिः पवित्रमस्य पवित्रमे भूयस्वा पूर्णमस्य पूर्णमे भूयस्वा अक्षितमक्षिते जोहमि अतोदरादिः आपोष्टामयोभवः पश्चिमतः प्रथमपर्य दक्षिणतः परमे उत्तरतः परमे पश्चिमतो विष्णोसरमसि दक्षिणतो विष्णोसरमसि उत्तरतो विष्णोसरमसि प्राच्यां विष्णोसरमसि सर्वाङ्कुचां ग्रन्थि विसृज्य अभ्ये प्रोक्ष्य आप्यायन्तामिति जुहोति ओम् आप्यायन्तामापवोषधयोमृतां पृषते अस्तु दिवं गच्छततो नो वृष्टिमेर्यस्वः शुध्यन्तां ते वसदनगं शुध्यन्तां ते वसदम् भूतेस्माते वसुमालिप्य भूतेस्माते लभते नित्यकं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमार्तयोर्भूतिः आदित्यः सोमो नमः त्रयायुषं जमदग्ने कश्यपस्य त्रयायुषं यद्देवानां त्रयायुषं तन्मे अस्तु त्रयायुषं त्रयायुषं जमदग्ने कश्यपस्य त्रयायुषं यद्देवानां त्रयायुषं तन्मे अस्तु त्रयायुषं दीर्घायित्वाय बलाय सताय सतं च वर्षसे त्रयायुषं
कोंचमें स्वरच्छमें यज्ञोपचते नमश्च यत्येन्यूनं तस्मै ते नमः बालकृतं वा चरितं वा सत्यहीनं वा पुष्पहीनं वा पोत्रहीनं वा वशतर्थहारमुपाग्ने जातवेसे भगवान् प्रज्वलितवों नमः कायेन वाचा मनसेन्द्रिर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदास्तां यदास्कं प्रतिष्ठापयामि यज्ञेश्वराय नमः आज्योपहारं गुरोपहारं समर्पयामि आज्योपहारं समर्पयामि यज्ञेश्वराय नमः सुप्रीतो सुप्रसन्न वरदो भवतो सर्वं श्रीमन्नारायणार्पितमस्तु भूमि नीला समेत श्री श्रीनिवासार्पणमस्तु। ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாம் இவ்வளவு நேரம் லாஜஹோமம் பிரதான ஹோமத்தை சேவித்தோம். அடுத்ததாக இப்பொழுது நாம் காண இருப்பது வாரணமாயிரம் கைங்கரியம். கதிர்வழி தீபம் கவசம் உடன் ஏந்தி சதிரியல மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அழநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழி நான் என்று அந்த வாரணமாயிரத்திலே வரும் பாசுரங்களை பாடிக்கொண்டு இப்பொழுது தேங்காய்களை உருட்டுகிறார்கள். தோழி பருவத்தாலும் வடிவத்தாலும் அழகு மிகுந்த இளம் பெண்கள் சூரிய ஒளி போன்ற மங்கள விளக்கையும் பொன் கலசங்களையும் தங்கள் கைகளில் தாங்கிக் கொண்டு கண்ணன் எதிரே வரவும் வடமதுரைக்கு மன்னனான கண்ணன் பாதுகைகளை அணிந்து கொண்டு பூமி அதிரும்படி வெற்றி நடை போட்டுக்கொண்டு மணவரையிலே புகுவதை கனா கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். வாரணமாயிரம் கைங்கரியத்தை முடித்து கொண்டு இப்பொழுது மாலா பரிவர்த்தன கைங்கரியத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். திருக்கல்யாண உற்சவத்திலே இப்பொழுது மாலைகளை மாற்றிக்கொள்வதை மாலா பரிவர்த்தனம் என கூறுவர். பெருமாள் திருத்தோள்களை மாலை அலங்கரிக்கும் பொழுது எங்கள் பெருமாள் தான் எல்லாம், அவர்தான் உயர்ந்தவர் என்று சிலரும் கூறுபார்கள். மாலை தாயாரிடம் வந்த பொழுது எங்கள் தாயார் தான் உயர்ந்தவர் என்கிறார்களாம் சிலர். இதை பராசர பட்டர் இந்த பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியார் அழகாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது பெருமாள் அணிந்த மாலை ஸ்ரீதேவி தாயாருக்கு அனுப்பினார். பின் தாயார் பெருமாளுக்கு மாலையை அனுப்புகிறார். லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று அந்த ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அனுப்பிய மாலையை பெருமாள் அணிந்து கொண்டு பின்பு எம்பெருமான் பூமி பிராட்டிக்கு அனுப்புகிறார். மறுபடியும் பெருமாள் தான் அணிந்த மாலையை பூமி பிராட்டிக்கு அனுப்புகிறார். அந்த பூமி பிராட்டி மாலையை அணிந்து கொள்கிறாள். தாத்ரி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று மாலா பரிவர்த்தன கைங்கரியத்திலே நாச்சிமார்களுக்கு இருமுறையும் எம்பெருமானுக்கு ஒருமுறையும் அந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. இதோ யதாஸ்தானத்திற்கு அதாவது பெருமாளின் திருக்கழுத்திலே அந்த மாலை சென்று அலங்காரம் செய்யப்படுகிறது. அர்ச்சக சுவாமி இதை தொடர்ந்து அக்ஷதாரோபணம் என்னும் தலம்புறாலு கைங்கரியத்தை செய்ய உள்ளார். பரிவட்டம் கட்டிக்கொண்டு வெள்ளி வட்டிலில் உள்ள அக்ஷதையை பெருமாள் தாயார்களின் சிரசின் மீதும் தூவி அடிபணிந்து வணங்கி பின் ஹாரத்தி எடுக்கப்படுகிறது. இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை வர்ணனையை நான் முடித்து கொள்கிறேன். மங்கள நீராஜனத்துடன் இந்த திருக்கல்யாண மகோத்சவமானது நிறைவு பெறுகிறது. ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று இப்பொழுது அக்ஷதாரோபணம் அதைத் தொடர்ந்து மங்கள நீராஜனம் நடைபெற உள்ளது. பகவானையும் நாச்சிமார்களையும் கல்யாணத்திலே சேவிக்கும் பக்தர்களாகிய இன்று ஆன்லைன் மூலமாக பங்கு பெற்ற தம்பதியர்களின் எண்ணிக்கை 1587. அந்த பக்தர்களுக்கு எல்லா நலமும் உண்டாக வேண்டும் என்று சேவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. తలంబ్రాల పెళ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెళ్లి కూతురు పిడిగిట తలంబ్రాల పెళ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెళ్లి కూతురు
நவராத்திரினாலே கொலு தான், கொலுனாலே அழகழகான பொம்மைகள் தான். அழகான பொம்மைகள் தரமானதாகவும் குறைஞ்ச விலையில எங்கு கிடைக்கும்னு தானே தேடுறீங்க? அங்க எங்கன்னு தேடி அலைய வேண்டாம், myangadi.com விசிட் பண்ணுங்க. கொலு பொம்மைகள் மட்டும் இல்லைங்க, இவங்க தரமான தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் அற்புதமா தரமா குறைஞ்ச விலையில கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு www.myangadi.com விசிட் பண்ணுங்க. இவங்களுடைய முழு விவரங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க.